ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பியூடிஃபைனிங். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன்னா ரெடி ஆகி ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளோட தன்மை த்ரெட்ஸ்க்காக. ஸோ சரி, உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, நான் ரீசெண்டாக வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு போயிருந்தேங்க, பிளாக் தண்டர் போயிருந்தேன், அங்கே வந்து போய் டேன் ஆகி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஸ்கின்னுக்காக வந்து மாற்றணும் அப்படிங்கும்போது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் வந்து கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிருந்தேன். அது என்னென்னு நான் ஒன்றுன்னா வந்து காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேங்க என்னோட ஸ்கின் டோனை வந்து மாத்துறதுக்காக. பிகாஸ் அது பயங்கரமா டேன் ஆயிடுச்சு. நான் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஐயோ இது நான் மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு. நான் நிறைய ஹோம் ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன், பட் தட் டென்ட் ஒர்க். ஸோ அதனால வந்து நான் லைக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸே வந்து மாத்தினேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிஸோட ஃபேஸ் வாஷ், அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாத்ரூம்ல தான் இருக்கு, அதை வந்து அதை ரெகுலர் பேசிஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து டேன் உங்களுக்கு வந்து டேனிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி நான் வெளியே போய் டேன் ஆயிட்டேன், டிராவல் டேன் ஆயிட்டேன் போது நான் காமிக்கிற செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேனிங் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது ஜோவிஸோட ஃபேஸ் வாஷ், அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் ஒரு ஆரஞ்ச் டியூப்ல வருது, நான் ஒரு மைல்டு ஸ்க்ரப் மாதிரியே இருக்கு. அந்த ஸ்க்ரப் பண்றதுனாலே நம்மளுக்கு நம்மளோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ ஆகி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைட் ஸ்கின் இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சது. அடுத்தது ஃபுல் பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குளுட்டா லைட்டோட ஸ்கின் பிரைட்னிங் சோப் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த சோப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவும் வந்து லைட்டன் பண்றதுக்கும் பிரைட்டன் பண்றதுக்கும் அட் த சேம் டைம் மாய்ஸ்சரைஸா வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ அடுத்தது இந்த செட்டாஃபில்லோட ஒரு க்ரீம், இது வந்து பிரைட் ஹெல்தி ரேடியன்ஸ் பிரைட்னிங் டே கிரீம் ப்ரொடெக்ஷன் கிரீம் SPF 15. ஸோ வீட்டுக்குள்ளாரியே தான் இருக்கீங்க அப்படின் போது நீங்கள் வந்து இந்த ஒரு SPF உள்ள ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைல்டு ஆனால் SPF தான் இருக்கு. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் செட்டாஃபில்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு எப்போவுமே வந்து சேஃபாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்கேஜிங்கில் வருது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒயிட் வித் பிங்க் பேக்கேஜிங். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்குறதுக்கும் நல்ல ஒரு ரேடியன்ஸ் ஸ்கின் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கிரீம் வந்து கொஞ்சம் திக்கான மாய்ஸ்சரில் இருக்கு, சாரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கனால ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அட் த சேம் டைம் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா? நானும் இப்போ இதை பற்றி ரிவ்யூஸ் எல்லாம் படிச்சு தான் இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, பட் இட் வில் டேக் டைம். இதனால தானா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் செட்டஃபில் ரொம்ப சேஃபு. நம்ம ஸ்கின் பிரைட்னிங்கான ஒரு க்ரீம் வாங்கணும்னா நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். நீங்களும் வேணால் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பற்றி சொல்லணும், ஆல்ஃபா ஆபிட்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மினிமலிஸ்ட், 0-2% இருக்கு. இது ஒரு ஹைலுரிக் ஆசிட் அண்ட் ஹைரலானிக் ஆசிட்லாம் இருக்கு. அண்ட் இது வந்து மெயினாக வந்து நம்மளோட முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மெயினாக இதில் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணனால தான் இதை வந்து பிக் பண்ணேன். அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ரெடியூஸ் ஸ்கின் டேனிங் ஆஃப்டர் யூவி எக்ஸ்போஷர். என்ன மாதிரி டேனிங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு சிரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலை மாலை இரண்டு வேலை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே க்ரீம் வந்து போட்டுக்கோங்க, நைட்டுக்கு வந்து நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நைட்டும் டே அண்ட் நைட்டுக்கு உள்ள க்ரீம் மாதிரி நான் வாங்கலை, பிகாஸ் நைட்டு நான் வந்து வேற க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ், ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணோம், அதுதான் சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீனுக்கு எப்பவுமே என்னோட ஃபேவரட் அப்படின்போது இந்த அக்வாலஜிக்காவோட சன்ஸ்கிரீன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூயி சன்ஸ்கிரீன் அண்ட் இது வந்து பப்பாயா பிளஸ் விட்டமின் சி இருக்குது. இது பிரைட்டன் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும். அட் த சேம் டைம் SPF 50 இருக்கும். ஸோ ட்ராவல் அப்போ வெளியே போகிறப்பெல்லாம் வந்து டெஃபினட்டாக நான் வந்து SPF உள்ள சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒன் குட் சன்ஸ்கிரீன். இது மறுபடியும் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மேக்கப்புக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஃபேஸஸ் கனடாவோட காஜல் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மோக்கி ஐ லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு காஜல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும், டெஃபினட்டாக மஸ்ட் பைன்னு சொல்லணும். அடுத்தது வந்து 08 ஷேடோட இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மேபிளின்லேருந்து SPF 50 உள்ள ஒரு டின்ட்டு. ஸோ இந்த டின்ட் வந்து நம்மளுக்கு லைக் நல்ல ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். பாருங்கள் இப்போ கூட அந்த லைக் இதை வச்சு தான் நான் வந்து
நான் மேக்கப் போட்டிருக்கேன் பட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் பட் இட் இஸ் நாட் அ ஃபவுண்டேஷன் இட் இஸ் ஜஸ்ட் அ டென்ட் பட் அதே வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக இருக்கணும் ப்ராடக்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ஒரு மேப்ளினோட டென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷேட் 08 ஷேடில் வாங்கியிருக்கேன். And then last இந்த அகேரோட ஸ்ட்ரெயிட்னர் அண்ட் ஸ்ட்ரெயிட்னர் வாங்கினோட ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் தாங்க. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அதனால வந்து பிக் பண்ணேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாரி ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஹேர் எனக்கு செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் என்கிட்ட ஸ்ட்ரெயிட்னர் இல்லை. நான் கிளைண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன் பட் எனக்குன்ட்டு செல்ஃபாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்னர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இனி வர வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படியே இந்த பேசிட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸும் வந்து காமிச்சாச்சு. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு இந்த சாரியும் வந்து காமிச்சிடறேன். நிறைய பேருக்கு இந்த சாரியை பற்றி என்னடா இந்த சாரியை எங்கிருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம் ஒரு டவுட் இருந்தால் நான் அதையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கட்டியிருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் லெனன் சாரி எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா அவ்வளோ 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 கம்ஃபர்டபுள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஈஸி டு கேரி, ரொம்பவே ஃப்ளோயிங், ஓகேங்களா? அண்ட் பியூட்டிஃபுல்லான பார்டர் வருது. அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் வர்க் பண்ணிருக்காங்க, கட் வர்க் லேஸ் வர்க் னு சொல்வாங்க. சோ கட் வர்க் மாடல்ல பியூட்டிஃபுல்லான லேஸ் வச்சு அழகான ஒரு சாஃப்ட் லெனின் ஃபேப்ரிக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு saree. இது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆன ஃப்ளோரல் ஃபுல் saree வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் Blackல வந்து ஒயிட் பூ, ஓகேங்களா? சோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா அழகா இருக்கு. இதோட பிளவுஸ் நான் வந்து பேர் அப் பண்ணல. இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து கட் வர்க்கோட தான் வரும். அண்ட் பூட்டி ஸ்டைல்ல வரும், ஸ்மால் ஸ்மால் பூட்டிஸோட வரும். பிளாக் கலர்ல வருது பிளவுஸ், பிளாக் வித் ஒயிட்ல வருது, சரிங்களா? ஆக்சுவலா இந்த சாரி பார்த்தோன்னே டக்குன்னு வந்து கட்டலாம் அப்படின்னு தோணி நான் வந்து இதை கட்டிட்டோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பிரிட்டியா இருக்குதுங்க. ரொம்ப இதை வந்து நீங்க உங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க நீட்டா பிரசன்டபிளா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் என்கிட்ட இருக்க கலர் ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு கலர்ஸ் வந்து வச்சுருக்கோம். பிளாக்ல வந்து ஒயிட் ஃப்ளாரல் டிசைன் வந்துருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாரீங்க. ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் அந்த மேப்பிள் லீஃப் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு ஜரி வருது. மேலே வந்து சின்ன ஜரி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஜரி. அண்ட் கூடவே இந்த கட் ஒர்க் மாடலும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கட் ஒர்க், ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகான ஒரு கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல லெந்த்ங்க சாரி, நல்ல லெந்தா வரும். அண்ட் இதுல வந்து உங்களுக்கு இது வந்து முந்தி. சோ இதுதான் தி பியூட்டிஃபுல் பிளவுஸ். இதுலயும் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைக்கு வந்து உங்களுக்கு கட் ஒர்க் மாற மாதிரி இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 899 தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ எஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தன்மை த்ரெட்ஸில் இந்த ரெண்டு மாடல்ஸும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மாடல்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு மாடல்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 899 தான். ஸோ யாருனாலையும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்கவே முடியாது. ஸோ இந்த 899 உங்களுக்கு குவிக்காக நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அப்புறம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.